வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திட்டிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்துடையும். போன வீடியோவில் எண் தொடர்களை பற்றியும் எழுத்து தொடர்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் அதே மாதிரி ஒரு மூணு தலைப்புகளை பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு பார்த்திங்கன்னா எண் அணிகள். ஸோ நம்பர் மேட்ரிக்ஸ், ஒரு நம்பர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு நம்பர் மட்டும் கொடுக்க விட்டுருவாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது தலைப்பு பார்த்திங்கன்னா படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபிகர். ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும், அந்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து மூணாவது தலைப்பு படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல். ஸோ த சேம் தான், அங்கே நம்பர் இங்கே எழுத்து, அவ்வளோதான். ஸோ இந்த மூணு தலைப்புகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வழிமுறை வினா எண் 1-25, கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அணிகள் கொடுத்துருவாங்க நமக்கு. இந்த அணியில் எங்கே நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கணக்குகளில் இந்த மொதல் நம்பர் ரெண்டாவது நம்பரை வச்சு இந்த மூணாவது நம்பரை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கப்படுத்தியோ இல்லை பெருக்கியோ கூட்டியோ கழிச்சோ ஏதோ ஒரு நம்ம கணித குறியீடுகளை பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கொயர், இதோட ஸ்கொயர், இதை ரெண்டையும் கூட்டலாம், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 4+9 கூட்டினா 13. அதே மாதிரி இதோட ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் கூட்டினா என்ன கிடைக்கும், 16+25. ஸோ 41 கிடைக்குது. அப்போ இதோட ஸ்கொயரையும் இதோட ஸ்கொயரையும் கூட்டினா கிடைக்கிறது தான் எங்கள் ஆன்சர். இப்போ 3² 9, 4² 16 = 25. இந்த இடத்துல 25 தான் வரும், ஆன்சர் இருக்குது. இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ரெண்டாவது கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5-ஐயும் 7-ஐயும் கூட்டிக்கணும், கூட்டினா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பாருங்கள். இதை கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 12. இந்த 12-க்கும் 36-க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அடுத்து இதை கூட்டுங்க, இதை கூட்டினா 16. 16-க்கும் 64-க்கும் என்ன தொடர்புன்னு அப்புறம் சொல்லலாம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இங்கே வரலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வர்க்க எண்ணாக தான் இருக்குது. அதாவது இது 6² இது 8² அதே மாதிரி இந்த 12-க்கும் 6-க்கும் என்ன தொடர்புனா 12 ÷ 6 இல்லைங்களா. 12-ஐ 2 ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது 6. அதே மாதிரி 16-ஐ 2 ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது 8. அப்போ இதை ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 10. இதை 2 ஆல் வகுத்தால் கிடைக்கிறது தான் இங்கே இருக்கிற நம்பர். ஸோ அப்போ 5 ÷ 5² ஆன்சர் என்ன வரும், 25. ஓகே, அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குவெஸ்டின் மார்க் வந்து இந்த லைன்லேயே இருக்குது. ஸோ அப்போ வந்து நாம் இந்த லைனில் இருக்கிறதுனால வந்து இதை ரெண்டையும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கூட்டி தான் பார்க்கலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி. 26-ஐயும் 38-ஐயும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது வந்து 64. அதாவது 26-ஐயும் 38-ஐயும் கூட்டினோம்னா 64 கிடைக்கும். அடுத்தது இதே மாதிரி 13-ஐயும் 25-ஐயும் கூட்டினோம்னா 38 கிடைக்கும். அடுத்து இங்கே 24-ஐயும் 36-ஐயும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 60 கிடைக்கும். இப்போ இதில் என்ன நடுவில் இருக்கிற தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள். 64-க்கும் 34-க்கும் 32-க்கும் என்ன தொடர்புனா, இந்த 64-ஐ 2 ஆல் வகுத்தோம்னா கிடைக்கிறது 32. அதே மாதிரி 38-ஐ 2 ஆல் வகுத்தால் கிடைக்கிறது 19. ஸோ அப்போ 60-ஐ 2 ஆல் வகுத்தால் என்ன கிடைக்குன்னா 30. நமக்கு தேவையான ஆன்சர் 30. அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாருங்கள். இதிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டுபிடிக்க வேண்டியது இந்த லைனில் இருக்குது. ஸோ அதனால் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி. 25-ஐயும் 11-ஐயும் கூட்டினா 36. 35-ஐயும் 29-ஐயும் கூட்டினா 64. அப்புறம் 46-ஐயும் 35-ஐயும் கூட்டினா 81 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 36 அப்படின்னா இந்த 36-க்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 6, அப்படி இல்லைன்னா 6² 36-னு சொல்லலாம். அதே மாதிரி 8² 64 இல்லைனா 64-க்கு ரூட் கண்டுபிடிச்சா 8 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ என்ன வரும்னா ரூட் 81-ஓட வேல்யூ 9, அப்போ இந்த இடத்துல 9 தான் இருக்கணும்.
இருக்குங்களா? ஸோ ஆன்சர் இருக்குது. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள். கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து இங்கே மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த கீழே இருக்கிறதுல எதையோ ஒரு கால்குலேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், 24 இருந்து 14 கழிக்கிறேன். கழித்தா எனக்கு கிடைக்கிறது 10. அதே மாதிரி 13 5 கழிக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது 8. அடுத்தது 36 16 கழிக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது 20. ஸோ இப்போ இங்கே இருக்கிற நம்பர்களுக்கு மேலே என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 பெருக்கினா 20 கிடைக்குது. அதே மாதிரி இதை 2 பெருக்கினா 40 கிடைக்குது. அப்போ இதை 2 பெருக்கினா அந்த க்வெஸ்சன் மார்க் கிடைக்கும். ஸோ 2 8 16 ஆன்சர் இருக்கா? இருக்குது. ஓகே மக்களே, அடுத்து வந்து 7வது கேள்வி பாருங்கள். கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து இங்கே இருக்குது, அதாவது 15 8 இந்த லைனுக்கு கீழே இருக்குது. கண்டுபிடிக்க வேண்டிய க்வெஸ்சன் மார்க் இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 15 8 9 4 13 7, நான் என்ன பண்ணுறேன், 15 8 மைனஸ் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிறது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, 15 8 மைனஸ் பண்ணால் 7 கிடைக்கும். அடுத்து 9 4 மைனஸ் பண்ணுறேன், எனக்கு 5 கிடைக்கும். அடுத்து 13 7 மைனஸ் பண்ணுறேன், எனக்கு 6 கிடைக்கும். இப்போ இந்த நம்பர்களுக்கு தொடர்பு பார்க்கலாம். இங்கே 5 கிடைக்குது, இங்கே 6 கிடைக்குது. ஸோ 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, அப்படின்னா 7 ஸ்கொயர் தான் இந்த க்வெஸ்சன் மார்க்கு. 7 ஸ்கொயருங்கிறது 49. அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம். 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 லைனையும் எதையாவது செஞ்சு இங்கே இந்த பக்கம் இருக்கிறத வர வைக்கணும். நான் பாருங்கள், 1 ஸ்கொயர் போடுறேன், அப்புறம் 2 ஸ்கொயர் போடுறேன். அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் என்ன வரும், 1 + 4 = 5 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி 9 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர்னு போட்டால் ஆன்சர் இருக்கணும். இது சரியாக வருதான்னு பார்க்கலாம். 3வது லைன், 12 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர். 12 ஸ்கொயருங்கிறது 144 + 10 ஸ்கொயருங்கிறது 100. அப்போ ஆன்சர் என்ன வரும், 244 கரெக்டாக இருக்குது. அப்போ இதையும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ அப்போ 9 ஸ்கொயர் 81 + 6 ஸ்கொயர் 36. ஸோ கூட்டினோம்னா 117 2வது ஆன்சர் இருக்குது. 11வது கேள்வி எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 4 கூட்டியிருக்காங்க, கிடைக்கிறது 6, அதோட க்யூப் தான் 216. அதே மாதிரி 6 1 கூட்டியிருக்காங்க, ஸோ 7, 7 க்யூப் தான் 343. அப்போ அதே மாதிரி 2 5 கூட்டணும், கூட்டினா 5 க்யூப் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ 5 க்யூப் வந்து நமக்கு 125. அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இங்கே முதல்ல இருக்கிற முதல் நம்பர்லாம் 2 பெருக்கியிருக்காங்க, இதையும் 2 பெருக்கியிருக்காங்க, இதையும் 2 பெருக்கியிருக்காங்க. ஸோ அப்புறமா இந்த 2வது நம்பர் கூட கூட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டுங்க, 5 2 10 11 கூட்டினா 21, 8 2 16 17 கூட கூட்டினா 33. அதே மாதிரி இதை கூட்டினா 14 14 15 29. ஸோ ஆன்சர் 29. அடுத்து 13வது கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பர் அதாவது 5 ஸ்கொயர் பண்ணி 11 கூட்டினா 36 கிடைக்கும். அதாவது 5 ஸ்கொயருங்கிறது 25, 25 11 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 36. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணி 4 கூட கூட்டுறாங்க. 11 வந்து 121, 11 ஸ்கொயருங்கிறது என்னது, 121 + 4 கூட்டினா 125. அதே மாதிரி 15 ஸ்கொயர் + எதை கூட கூட்டினாங்கன்னு தெரில, நமக்கு 256 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் அப்படிங்கிறது 225 ப்ளஸ் என்னென்னு தெரியாது, இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 256, அப்போ எக்ஸ் வேணும்னா 256 - 225 கழிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 31. அடுத்து 14வது கேள்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்பர்லாம் 2 பெருக்கியிருக்காங்க. ஸோ பெருக்குன்னா என்ன கிடைக்குன்னா, 6 6 2 12 2 18 36 2 24 48. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 23 இந்த 12 மைனஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இந்த 2வது நம்பர்லேருந்து 12 கழிக்கிறாங்க, ஆன்சர் வந்து நமக்கு 11 கிடைக்குது. அதே மாதிரி 73 இந்த 36 மைனஸ் பண்ணுறாங்க, அப்போ என்ன கிடைக்கும், 37. ஸோ இது ரைட்டு, இது ரைட்டு. அப்போ அதே மாதிரி 113 48 கழித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 113 48 கழிக்கிறோம், 113 48 மைனஸ் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிறது 65. ஸோ
ரெண்டாவது ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சாவது கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் கூட்டுறாங்க, கூட்டினா 12 கிடைக்கும், அதை ரெண்டாவது தான் 6. அதே மாதிரி இந்த 14 16 கூட்டுறாங்க, கூட்டினா கிடைக்கிறது 30, அதை ரெண்டாவது தான் 15. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க, கூட்டினா கிடைக்கிறது 20, இதை ரெண்டாவது தான் கிடைக்கிறது தான் ஆன்சர். ஸோ 20 ரெண்டாவது தான் 10, ஃபோர்த் ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். மொதல் ரெண்டு நம்பரையும் பெருக்கிறாங்க, பெருக்கினா கிடைக்கிறது 48, அதில் பாதி தான் மூணாவது நம்பராக இருக்குது. அதே மாதிரி 16 5 பெருக்கினா 80, அதில் பாதி தான் இங்கே மூணாவது நம்பராக இருக்குது. அப்போ இதுவும் அதே கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ 6 18 பெருக்கிறோம், பெருக்கினா கிடைக்கிறது 108. ஸோ இதில் பாதி தான் ஆன்சராக இருக்கும், இதில் பாதிங்கிறது 54, ஃபோர்த் ஆன்சர். 17வது கேள்வி, இங்கே 3 நம்பரையுமே ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 125, இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து 125, அப்போ இதையும் கூட்டினா 125 தான் வரணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரோட டோட்டல் வந்து 89 ப்ளஸ் எக்ஸ் என்ன நம்பர்னு தெரியல, அதை 125 சமப்படுத்தலாம். இப்போ எக்ஸ் வேணும்னா 125 89 மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 36 வருது. ஸோ ரெண்டாவது ஆன்சர். 18வது கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஸ்கொயரையும் இதோட ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 66 மைனஸ் 2 ஸ்கொயருங்கிறது 4, கழிச்சா 32 வருது. ஸோ அதே கான்செப்ட் தான், 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயருங்கிறது 25 மைனஸ் 3 ஸ்கொயருங்கிறது 9, கழிச்சா 16 கிடைக்குது. ஸோ இதே கான்செப்ட், 7 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், 7 ஸ்கொயருங்கிறது 49 மைனஸ் 4 ஸ்கொயருங்கிறது 16. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 49 16 போனால் நமக்கு வந்து 33. ஸோ அடுத்து 19வது கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த முதல் நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 3 ஸ்கொயருங்கிறதும் 9 தான். ஸோ 9 18. அதே மாதிரி 20 அப்படியே வச்சுக்கிட்டாங்க, 5 ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. 5 ஸ்கொயருங்கிறது 25. ஸோ 20 25 45. அப்போ இங்கேயும் அதே கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, 7 ஸ்கொயர் 11 ப்ளஸ் 7 ஸ்கொயருங்கிறது 49. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 60. 20வது கேள்வியில் இந்த மொதல் நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கியிருக்காங்க, 6 4 24 பெருக்கி அது கூட 3 கூட்டி 27 எழுதியிருக்காங்க. ஸோ அதே கான்செப்டில் 7 8 56 பெருக்கும்போது ப்ளஸ் 3 கூட்டினா 59 எழுதியிருக்காங்க. அப்போ இதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கணும், 9 45 ப்ளஸ் 3 கூட்டி 48 இங்கே நம்பர் வரும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th 1. அடுத்து 21வது கேள்வியில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர், இந்த ரெண்டு நம்பரையுமே ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. 3 ஸ்கொயருங்கிறது 9, 10 ஸ்கொயருங்கிறது 100, ரெண்டையும் கூட்டினா 109 கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 9 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் அப்படிங்கிறது 81 ப்ளஸ் 4 ஸ்கொயருங்கிறது 16, கூட்டினா 97 வருதுங்களா, ஓகே 97 வருது. அப்போ 6 ஸ்கொயரையும் 8 ஸ்கொயரையும் கூட்டினா இங்கே இருக்கிற மூணாவது நம்பர் கிடைக்கும், 6 ஸ்கொயருங்கிறது 36 ப்ளஸ் 8 ஸ்கொயருங்கிறது 64, கூட்டினா 100, ஆன்சர் 2nd 1. ஸோ அடுத்து 23வது கேள்வி, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10 5 பெருக்கியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை பெருக்கியிருக்காங்க, பெருக்குனா என்ன கிடைக்கும், 55 50, அதை ரெண்டாவது வகுத்தா 25. அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம், 7 8 பெருக்குனா 56, அதை ரெண்டாவது வகுத்தா கிடைக்கிறது 28, கரெக்டு தான். அப்போ இங்கே நம்ம பெருக்கலாம், 4 12 48, அது ஆன்சரில் ரெண்டாவது வகுத்தா தான் கிடைக்கிறது ஆன்சர். ஸோ இப்போ 24 எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 24வது குவஷனு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா நம்பரையும் அப்படியே கூட்டி போட்டிருக்காங்க, இதை கூட்டுறோம் இங்கேயும் கூட்டுறோம், 3 நம்பரையும் கூட்டினா நமக்கு டோட்டல் என்ன கிடைக்குது அப்படின்னா 19 கிடைக்குது. அதே மாதிரி இந்த 3 நம்பரையும் கூட்டினா 19 தான் கிடைக்குது. அப்போ இதையும் கூட்டினா 19 தான் கிடைக்கணும், 5 8 13 13 19 போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 6 வேணும். ஸோ 2nd 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25வது கேள்வி, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான், இங்கே இருக்கிற மொதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் பெருக்கியிருக்காங்க, பெருக்குனா 3 8 24, அதை ரெண்டாவது வகுத்தா கிடைக்கிறது 12. அதே மாதிரி இதை ரெண்டையும் பெருக்குங்க, 4 18 என்ன கிடைக்கும் அப்படின்னா 72. ஸோ அதை ரெண்டாவது வகுத்தா கிடைக்கிறது 36. அதே மாதிரி 6 15 நமக்கு 90,
அது ரெண்டாவது வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 45. த செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். படங்களில் விடுபட்ட எண்களை கண்டறிதல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எண்கள் மேட்ரிக்ஸ் மாதிரியே என்ன மெத்தட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் ஒரு காமன் ரூல்ஸுங்கிறது கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸை ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து அந்த மாதிரி கேள்விகளை பார்க்கும்பொழுது நம்மளை அறியாமல் அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, கீழே குறிப்பிட்ட வினாக்களில் குறியிடப்பட்டுள்ள இடத்தில் வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். சூஸ் த நம்பர் சூட்டபிள் ஃபார் த பிளேஸ் இண்டிகேட்டட் பை க்வெஸ்சன் மார்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலின் மடங்காகவே நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து 2 பெருக்கள் 4, இது வந்து 3 பெருக்கள் 4, அதாவது 4 மடங்கு, இது வந்து 4 மடங்கு. ஸோ அடுத்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 மடங்காகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 பெருக்கள் 5 எழுதலாம், இதை 2 பெருக்கள் 5 எழுதலாம், அப்போ இதை 3 பெருக்கள் 5 எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே 3 பெருக்க வேண்டிய நம்பர். இப்போ இங்கே எதால் பெருக்கிருக்கணும், நம்ம 4 பெருக்கிருக்கணும். அப்போ 4 எதால் பெருக்கணும், 6 பெருக்கனால தான் 24 கிடைக்கும். அப்போ இந்த வட்டம் 6 வட்டம், அதாவது இந்த வட்டம் 4 வட்டம், இந்த வட்டம் 5 வட்டம், இந்த வட்டம் 6 வட்டம். இப்போ இங்கே எதால் பெருக்கணும், 2 பெருக்கள் 6 தான் பெருக்கணும். ஸோ 2012 கிடைச்சிருச்சு. கீழே நம்ம பெருக்க வேண்டிய நம்பர் 3. ஸோ எந்த நம்பரை பெருக்கணும், 6 பெருக்கணும். பெருக்கினா கிடைக்கிறது 18. தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த முதன்மை மூளை வட்டத்தில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. இதை கூட்டினா கிடைக்கிறது 7, கழிச்சா கிடைக்கிறது 4, அதாவது வேறுபாடு கூட்டல் பலன் வந்து 7 மேலே போட்டிருக்காங்க. அதோட கழித்தல் வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழே போட்டிருக்காங்க. ஸோ அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 11 12 கூட்டினா 21, கழிச்சா 1. ஸோ அந்த கான்செப்டை தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம கூட்டினா கிடைக்கிற ஆன்சர். ஸோ 5 6 கூட்டினா 11. ஸோ அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். இந்த மாதிரி கேள்விக்கெலாம் எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. கூட்டல் கழித்தல் இதே தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு உதாரணமான கேள்வி தான் இது. பார்த்தீங்கன்னா 3 என்ன, 9. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிட்டாங்க. 2 என்ன, 4. இதை அப்படியே பக்கத்துலேயே போட்டாங்க. இப்படி போடலாமான்னா போடக்கூடாது தான், பட் இந்த மாதிரிலாம் தான் செய்வாங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸில். அடுத்து 5 அப்படியே எழுதியிருக்காங்க, 1 அப்படியே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 4 அப்படியே எழுதி 16 போட்டிருப்பாங்க, 2 அப்படியே எழுதி 4 போட்டிருப்பாங்க. ஆன்சர் 164. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். இந்த 2 நம்பரையும் பெருக்கி இந்த நம்பர் கூட கூட்டியிருக்காங்க, அதாவது 5 15 கூட்டல் 4 19 கிடைக்குது. அதே கான்செப்ட் தான், 5 7 35 கூட்டல் 6 அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 41 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். பட் அதே மாதிரி கான்செப்டில் இங்கே இருக்கான்னு பாருங்கள், 6 4 24 ப்ளஸ் 5 29 கிடைக்குது. ஸோ அப்போ 41 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். இந்த சுற்றி 4 நம்பர் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3, 3 3 கூட்டினா 6, 6 7 கூட்டினா 13. ஸோ 13 தான் உள்ளே போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இது 3 கூட்டுங்க, 1 2 3 6 11, இது 11. அப்போ இதே மாதிரி இதையும் கூட்டிடலாம், 1 4 5 10 10 6 16. ஸோ 16 ஸ்கொயருங்கிறது 256 எங்க இருக்கு, 4வது ஆன்சர். அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 7 என்ன தொடர்புனா, இந்த 4 2 பேருக்குங்க கிடைக்கிறது 8. இதுக்கு சின்ன நம்பர், அதாவது இதிலேருந்து 1 கழிச்சா கிடைக்கிறது தான் 7. அதே மாதிரி இதை 2 பேருக்குங்க கிடைக்கிறது 10, 10 விட 1 கம்மியாக இருக்கிறது 9. அப்போ இதை 2 பேருக்குனா கிடைக்கிறது 12. இந்த 12 விட ஒரு சின்ன நம்பர், 1 கம்மியாக இருக்கிற நம்பர் தான் ஆன்சர், அதாவது 11. தேர்ட் ஆன்சர். சரி, அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். இந்த மேலே இருக்கிற 2 நம்பரையும் கூட்டினா இந்த நம்பர் கிடைக்குது, அதாவது 11 5 கூட்டினோம்னா கிடைக்கிறது 16. அதே மாதிரி 7 9 கூட்டினா கிடைக்கிறது 16. அதே மாதிரி 6 11 கூட்டினா கிடைக்கிறது 17. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர். 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இங்கே 25 13 இருக்கு இல்லைங்களா, இதை 2 கூட்டுங்க. கூட்டினா கிடைக்கிறது 38. அதை 2 வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது தான் இந்த ஆன்சர்.
அப்போ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 42 32 கூட்டினா கிடைக்கிறது 74, அதை ரெண்டால் வகுத்தா 37. அதே மாதிரி இங்கே ரெண்டு நம்பரை நம்ம பெருக்கணும், சாரி ரெண்டு நம்பரை கூட்டணும். 10 கூட நான் எந்த நம்பரை கூட்டுறேன்னா எக்ஸு எனக்கு தெரியாது இல்லையா, அதை கூட்டுறேன். அதை நான் ரெண்டால் வகுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டை இந்த பக்கம் கொண்டு போயிட்டான், கொண்டு போகலாம், கொண்டு போனால் பெருக்கும். ஸோ 10 + x = 2 × 16. இப்போ எக்ஸ் வேணும்னா 16 - 10 ஆன்சர் 6 எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அடுத்து இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டினா என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 4 + 9 கூட்டினா 13 கிடைச்சிருக்கு. அப்போ அதே மாதிரி இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், கூட்டுங்க. 25 + 16 கூட்டினா 41, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 8² + 5² போடலாம், அதாவது 64 + 25 கூட்டினா 89. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா கிடைக்கிறது 36. அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டினா கிடைக்கிறது 12. ஸோ இந்த ரெண்டு டோட்டலுக்கு இடைப்பட்ட வித்தியாசம்தான் இந்த நடுவில் இருக்கிற நம்பர், அதாவது 36 - 12. இங்கேயும் அதே மாதிரி பண்ணுங்கள், 50 - 24 கூட்டினா 74 கிடைக்கும், 25 - 12 கூட்டினா 37 கிடைக்கும். ஸோ இதோட வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 தான். அடுத்தது 4 - 5 கூட்டினா 9, 5 - 3 கூட்டினா 8, 9 - 8 போனால் 1. இது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ 37 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த 8க்கு நேராக 64, அதாவது 8ஓட வர்க்கத்தை அதோட ஆப்போசிட் எழுதியிருக்காங்க, 5ஓட வர்க்கத்தை அதோட ஆப்போசிட்டில், 2ஓட வர்க்கத்தை அதோட ஆப்போசிட்டில். அப்போ 1ஓட வர்க்கம் தான் இங்கே இருக்கும், 1² 1 தான், ஆன்சர் 1. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள், இதை ரெண்டையும் கூட்டியிருக்கான், கூட்டினா கிடைக்கிறது 20, இதை ரெண்டையும் கழிச்சிருக்கான், கழிச்சா கிடைக்கிறது 4, இதை ரெண்டையும் பெருக்கி அதாவது 4 × 20 அப்படின்னு போட்டு 80 சென்டரில் போட்டிருக்காங்க. ஸோ இதே கான்செப்டில் எங்கே இருக்கான்னு பாருங்கள், 7 - 5 கூட்டினா 12, 6 - 4 போனால் 2, 2 - 12 = 24, அதாவது 2 × 12 = 24 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதே கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ணோம், இதை ரெண்டையும் கூட்டுங்க, 22 வரும், 10 - 7 போனால் 3, 3 × 22 ஆன்சர் வந்து 66. அடுத்து 14வது கேள்வி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், 9 - 8 பெருக்குங்க, கிடைக்கிறது 72, 9 - 6 பெருக்குங்க, 6 × 54, 6 - 4 பெருக்குங்க, 24, 4 - 8 பெருக்குங்க, 4 × 8 = 32. இப்போ பாருங்கள் இங்கே வர ஆன்சர், இதில் பார்த்தீங்கன்னா இந்த 72 திரும்பி இங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த 32 திரும்பினா ரெண்டாவது இருக்கிற நம்பர், அதாவது 1ஆம் அடிமானம் 10ஆம் அடிமானத்துலேயும், 10ஆம் அடிமானம் 1ஆம் அடிமானத்துலேயும் மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள், முன்னே இருக்கிற நம்பரை பின்னாடியும் பின்னாடி இருக்கிற நம்பரை முன்னாடியும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இங்கே இருக்குது. அடுத்தது இந்த 54 அப்படிங்கிறது 45ஆக இருக்குது, அப்போ இந்த 24 தான் இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா 42ஆக இருக்கும், ஆன்சர் 42. அடுத்து 15வது கேள்வி பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி சுற்றி 4 நம்பர் இருக்குது, இந்த 7³ அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கிறது இந்த நம்பர், 4³ அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கிறது 64, 8³ போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த 25க்கு இங்கே 5 இருக்குது, ஸோ 5³ ஓகேங்களா, அப்போ 8³ தான் இங்கே வர வேண்டிய ஆன்சர். ஸோ 8³ங்கிறது 8 × 8 × 8, 8 × 64 × 8 ஆன்சர் போட்டிங்கன்னா 512. ஸோ 16வது கேள்வி பாருங்கள், இதை ரெண்டையும் பெருக்குங்க, பெருக்குனா கிடைக்கிறது 12. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் கூட ஒன்று கூட்டியிருக்கான், இந்த 12 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 144, ஒன்று கூட்டினா 145. அப்போ இதே வேலையை தான் இங்கே செஞ்சுருக்கணும், 8 × 2 = 16, 16² + 1, 16 × 16 = 256 + 1 257 கரெக்டாக தான் போட்டிருக்கான். அப்போ 5 6 30 30² + 1, 30ங்கிறது
தொள்ளாயிரம், 900 ப்ளஸ் 1, 30 ஸ்கொயருங்கிறது 900. அப்போ 901 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்து 17வது கணக்கு பாருங்கள். இந்த 225 சுற்றி இருக்கிற 4 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 5, 8, 13, 19, 20, 30 வருதுங்க. டோட்டல் என்ன வருது? 30 வருது. இந்த 30 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாவது வகுத்துருக்காங்க. ரெண்டாவது வகுத்தா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஸோ இந்த 15 ஸ்கொயரை தான் சென்டரில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே 4 நம்பரையும் கூட்டுங்க. 2, 13, 15, 15, 8, 23, 23, 5, 28. ஸோ 28 நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டால் வகுக்கணும். ரெண்டால் வகுத்தா கிடைக்கிறது 14. அப்போ 14 ஸ்கொயர் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, 196 தான். இப்போ அதே மாதிரி இந்த நம்பரையும் கூட்டலாம். 11, 12, 23, 10 கூட்டினா 33, 33, 9 பார்த்திங்கன்னா 42. ஸோ 42 ரெண்டால் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 21. அதோட ஸ்கொயர் தான் இங்கே இருக்கும். 21 ஸ்கொயர் வந்து 441 நமக்கு தெரியும். 18வது கேள்வியில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த முதல் ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. அப்படின்னா 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, கூட்டினா கிடைக்கிறது 25. மறுபடியும் அந்த ரெண்டு நம்பரையே தனித்தனியாக கூட்டியிருக்காங்க. அப்படின்னா 4 + 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 32. கரெக்டாக இருக்குங்களா? அதே மாதிரி இந்த இதையும் கூட்டி பார்க்கலாம். கூட்டல் 5 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் கூட்டல் 5 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் வந்து 64 ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. டோட்டல் பண்ணால் உங்களுக்கு 89 ப்ளஸ் எகைன் 8 ப்ளஸ் 5 கூட்டினீங்கன்னா 89 8 97, 97 102. கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போ இதே ஃபாலோவை நம்ம இங்கே பண்ணலாம். 7 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர், 7 ஸ்கொயருங்கிறது 49, 9 ஸ்கொயருங்கிறது 81 ஈக்குவல் டு கூட்டினிங்கன்னா 50, அதாவது 130 கிடைக்கும். ஸோ 130 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எகைன் அந்த நம்பரு 7 + 9 கூட்டினிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 146. ஸோ அடுத்து 19வது கேள்வி பார்த்திங்கன்னா 24, 32, 40 கீழே 8 கொடுத்துருக்கான். பார்த்திங்கன்னா 8 கூட 3 பெருக்கி 24 வந்துச்சு, 4 பெருக்கி 32 வந்துச்சு, 5 பெருக்கி 40 வந்துச்சு. ஸோ இதே கான்செப்ட் அடுத்தது இருக்கான்னு பாருங்கள். 3 பெருக்கி 18 எது கூட? 6 கூட. 6 × 3 = 18, 4, 6, 24, 5, 5, 6, 30. அதே மாதிரி இங்கே எந்த நம்பர் இருக்குன்னா இது கிடைக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 பெருக்கி தான் 27 கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே 9 இருந்தால் தான் பெருக்கள் 3 போட்டிங்கன்னா 27 கிடைக்கும். ஸோ மற்றது பார்க்கவே தேவையில்லை. ஆன்சர் 9. ஸோ அடுத்து பார்க்க போகிறது 20வது கேள்வி. இந்த 20வது கேள்வியில் இந்த மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினா கிடைக்கிறது 73. அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது 17. இப்போ இந்த 73லேருந்து 17 கழிங்க. ஸோ 73லேருந்து 17 கழித்தா கிடைக்கிறது 56. ஸோ இந்த வழிமுறையில் தான் இந்த படம் இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா ஸோ 41 28 கூட்டினா கிடைக்கிறது 69, 23ல் 11 கழித்தா கிடைக்கிறது 12. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 69லேருந்து 12 மைனஸ் பண்ணணும். ஆன்சர் 57 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது 57. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது 21வது கொஷின். இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கியிருக்கானுங்க. 6, 4, 24. அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கியிருக்கானுங்க. ஸோ என்ன கிடைக்குனா 7, 35. அப்புறம் 35 24 கூட்டியிருக்காங்க. கூட்டினா 59. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பெருக்கல் கொடுக்கலாம், இங்கே பெருக்கல் கொடுக்கலாம். 11, 6, 66, 9, 7, 63, 129 கரெக்டாக இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 66, 63 கூட்டினா 129 கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்க? இதே வேலையை தான் செஞ்சுருப்பாங்க. பெருக்கள் 14, 12, 12, 7, 84. ஸோ இது ரெண்டையும் கூட்டி போடணும். 84, 12 பார்த்திங்கன்னா 96. ஆன்சர் இருக்கா? இருக்குது. அடுத்து 22வது கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் காமன் நம்பர், இதை ரெண்டாவில் பெருக்கிறதுனால 2 9 18 கிடைக்குது.
அதே மாதிரி இந்த 9 ஸ்கொயர் பண்ணுறதுனால 81 கிடைக்குது. இதே கான்செப்ட் தான் இங்கே ரெண்டால் பெருக்கிறதுனால 26 கிடைக்குது. 13 ஸ்கொயர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா 169 கிடைக்குது. அப்போ 46 எந்த நம்பரை ரெண்டால் பெருக்குனா கிடைக்கும், 23 ரெண்டால் பெருக்குனா கிடைக்கும். ஸோ 23 ஸ்கொயர் பண்ணால் 529. இப்போ ஆன்சர் 23. 24வது கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த 85 சுற்றி 3 நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கானுங்க. 8 4 கூட்டினா 12, 12 5 கூட்டினா 17. ஸோ இந்த 17 5 பெருக்கும்போது 85 கிடைக்குது, ஓகேங்களா. அடுத்து வந்து 11 8 கூட்டினா 19, 19 6 கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 25. ஸோ 25 5 பெருக்கும்போது உங்களுக்கு 125 கிடைக்குது. அதே கான்செப்ட், 12 13 கூட்டினா 25, 25 8 கூட்டினா 33. இதை 5 பெருக்கும்போது ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5 33 165 ஆன்சர் இருக்குங்களா. ஸோ 25வது கேள்வி பார்த்திங்கன்னா, இதை எல்லாத்தையும் கூட்டுங்க, சுற்றி இருக்கிற 4 நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினா 7 9 11 13, டோட்டலாக 40 வரும். ஸோ இந்த 40 பாதி தான் இங்கே சென்டரில் இருக்குது. அதே மாதிரி இதையும் கூட்டுங்க. அதே மாதிரி 30 45 65 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 வரும். ஸோ 90 பாதி 45. அதே மாதிரி 100 25 கூட்டினா 125, ஒரு 50 கூட்டினா 175, 175 250 பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் 125. ஸோ 26வது கேள்வி அடுத்து எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த சுற்றி இருக்கிற நம்பரை கூட்டிக்கோங்க. என்ன வரும், 1 2 3 3 3 6 6 4 10 கிடைக்கிறது 10. இதை டிவைடட் பை 2 ரெண்டால் வகுத்துக்கோங்க, கிடைக்கிறது 5. அந்த 5 ஸ்கொயர் பண்ணால் சென்டரில் இருக்கிற 25. இதே கான்செப்ட், 2 4 6 6 8 14 14 6 20. ஸோ கிடைக்கிறது 20. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டால் வகுக்கணும். அதோட ஆன்சர் 10. 10 ஸ்கொயர் பண்ணால் 100, இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூட்ட ஆரம்பிச்சிடலாம். 3 5 8 8 7 15 15 9 24 கிடைக்கிறது 24. அதை நீங்கள் ரெண்டால் வகுக்கணும், அதில் கிடைக்கிறது 12. ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144, ஆன்சர் 144. அடுத்து 27வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை சுற்றி 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரையும் கூட்டுங்க, 2 + 14 16, அது கூட ஒரு 20 கூட்டும்போது 36. ஸோ கிடைக்கிறது 36. இது 36ங்கிறது பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா 36 ரூட் மதிப்பு தான் இந்த சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 11 17 28 28 கூட ஒரு 21 கூட்டினா 49. ஸோ 49 ரூட் வேல்யூ சென்டரில் 7 இருக்குது. இதே கான்செப்ட், 43 9 52 52 29 81. ஸோ 81 ரூட் வேல்யூ தான் சென்டரில் இருக்கும். 81 ரூட் வேல்யூ வந்து 9, ஆன்சர் 9. 28வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி பார்த்திங்கன்னா, 4 கால் பகுதி இருக்குது. இந்த ஒவ்வொரு கால் பகுதியிலையும் 3 நம்பர் இருக்குது. இந்த 10 8 கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது 2. இந்த 2 கியூப் தான் சென்டரில் வச்சுருக்கேன். அதே மாதிரி 7 - 4 டிஃப்ரெண்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 3. இந்த 3 கியூப் தான் இங்கே இருக்குது, ஓகேங்களா. அடுத்து இதிலிருந்து டிஃப்ரெண்ட் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி இருக்குன்னு பாருங்கள், 23 19 போச்சுன்னா 4. ஸோ 4 கியூப் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ இதே மாதிரி 125 எதோட கியூப்புன்னு பார்க்கணும். நாம 125ங்கிறது 5 கியூப். அப்போ 18 இந்த நம்பருக்கும் இடையில் கேப்பு 5 இருக்கும். அப்போ 18 மேலே 5, அதாவது 18 + 5 18 - 5ங்கிறது கேள்வி.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அஞ்சுன்னு போட்டால் 23, மைனஸ் அஞ்சுன்னு போட்டால் 13. ஸோ நமக்கு எது இருக்குது? 13 தான் இருக்குது. ஸோ 13 கரெக்டான ஆன்சர். 29வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, அதே மாதிரி 6ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 5ஐயும் 3ஐயும் பெருக்கினா 15, 6ஐயும் 2ஐயும் பெருக்கினா 12. இதுக்கு இதை கழித்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 3. இந்த 3 ஸ்கொயர் தான் இந்த சென்டரில் இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கே 8ஐயும் 4ஐயும் பெருக்கினா 32, அதே மாதிரி 10ஐயும் 3ஐயும் பெருக்கினா 30. கழிச்சோம்னா 2, இதோட ஸ்கொயர் தான் இங்கே 4 இருக்குது. ஸோ இதே கான்செப்ட், 6ஐயும் 2ஐயும் பெருக்கினா 12, 1ஐயும் 7ஐயும் பெருக்கினா 7, கழிச்சா 5. ஸோ இந்த 5ஓட ஸ்கொயர் தான் சென்டரில் இருக்கும். 5 ஸ்கொயருங்கிறது 25. அடுத்து 30வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரம், அந்த சதுரத்தை நிறைய கோடுகள் போட்டு பிரிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே இருக்குது, மேலே 40 இருக்குது. இந்த 40 எப்படி வந்திருக்கு அப்படின்னா, 2 × 4 × 5 × போடுங்க. 2 × 8, 8 × 5 = 40, 40 × 1 = 40 தான். ஓகே, இப்படி வந்திருக்குன்னா இங்கேயும் எல்லாத்தையும் பெருக்கலாம். 6 × 3 = 18, 2 × 18 = 36, 36ஐயும் 0ஐயும், 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கிறது 0. ஸோ ஆன்சர் 0. அடுத்து 31வது கேள்வி பார்க்கலாம். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேலே இருக்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க, 27 வரும், அதை ரெண்டால் பெருக்கியிருக்காங்க. ஸோ 54 வந்துருச்சு. அதே மாதிரி இதை ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டினா 14, அதை ரெண்டால் பெருக்குனா 28. அப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டினா 24, அதை ரெண்டால் பெருக்குனா 48. ஸோ ஆன்சர் 48. ஸோ அடுத்து 33வது கேள்வி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான். என்னென்னா இது ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க, 15, அந்த 15 கூட கீழே இருக்கிற நம்பரை கூட்டிக்கோங்க, 19 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி 6ஐயும் 4ஐயும் பெருக்கலாம், 24, கீழே இருக்கிற நம்பரை கூட்டிக்கலாம். ஸோ 29 வந்துருச்சு. அப்போ 5ஐயும் 7ஐயும் பெருக்கினா 35, கீழே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணோம்னா 41. ஆன்சர் 41. ஸோ 34 கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவே கழித்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கூட்டி கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட்டினா கிடைக்கிறது 20, அதே கழிச்சா கிடைக்கிறது 12 லேட்டு போனால் 4, இதை ரெண்டையும் பெருக்கனா கிடைக்கிறது 80. இதே கான்செப்ட் தான், 16ஐயும் 7ஐயும் கூட்டினா கிடைக்கிறது 23, கழிச்சா கிடைக்கிறது 9. ஸோ இதை ரெண்டையும் பெருக்கனா கிடைக்கிறது 207. ஸோ அதே கான்செப்டில் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, கூட்டினா கிடைக்கிறது 46, கழிச்சா கிடைக்கிறது 4. ஸோ 4×6 = 24, மீதி 2×4 = 16, 18. ஆன்சர் 184, ஃபஸ்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 35வது கேள்வி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. பார்த்தீங்கன்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கிக்கோங்க, கிடைக்கிறது 12. அப்புறம் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கிக்கோங்க, எல்லாமே பெருக்கல் தான். 3×8 = 24. ஸோ பெரிய நம்பர் மேலே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் கீழே போட்டுக்கோங்க, அடித்தா கிடைக்கிறது 2. ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டரில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 6×24 = 24, 8×12 = 96. ஸோ இப்போ இதை அடிக்கணும், இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா 6×6 அடிக்கலாம், 4×6 = 66, இங்கே 4. ஸோ அடிச்சிங்கன்னா 4 வரும், 4 தான் ஆன்சராக இருக்கணும். இப்போ இதுவும் அந்த மெத்தடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3×24 / 6×24 தான். ஸோ அடித்தா 1 வருது, 1 கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 4 தான் ஆன்சர், ஆன்சர் 4. ஸோ அடுத்து 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற நம்பரை பெருக்கிக்கோங்க, 8, கீழே இருக்கிற நம்பரை கூட்டிக்கோங்க. ஸோ இதுவும் 8, இதை ரெண்டையும் வகுத்துக்கோங்க, அதாவது 8/8 அடித்தா 1, நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்குது.
ஸோ அதே மாதிரி மேலே இருக்கிற நம்பர் பிரிக்கோங்க, 8 3 24 இதை கூட்டிக்கோங்க, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா 3. ஸோ 24 பை 3 என்ன வரும், 8. நடுவில் இருக்கிற நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ இதே கான்செப்ட், 7 9 63 கீழே இதை கூட்டிக்கணும், 6 1 7 எத்தனை டைம் வருங்க, 9 டைம் வரும், ஆன்சர் 9. அடுத்து 37வது கேள்வி, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 16ஐயும் 6ஐயும் பெருக்கிட்டாங்க, 5ஐயும் 2ஐயும் பெருக்கிக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, 10னு கிடைக்கும். இங்கே 6 16 96, இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கிட்டால் 106, நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்குது. ஸோ அடுத்து அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ 2 15 30 2 10 20, இதை ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா 50 கிடைக்குது. அதே ஃபார்முலா, 17 3 3 17 51, 58 40. ஸோ கூட்டம் என்ன வரணும், 91, ஆன்சர் 91. அடுத்து 38வது கேள்வி பாருங்கள், மேலே 4 49 இருக்குது, எல்லாமே வர்க்க எண். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ரூட்டு போடுறோம், இதுக்கு ரூட்டு போடுறோம், இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 7. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை ரெண்டையும் பெருக்கினா கிடைக்கிறது 14. அதே மாதிரி இதுக்கு ரூட்டு போடுங்க, இதுக்கு ரூட்டு போடுங்க, இதுக்கு ஆன்சர் 3, இதுக்கு ஆன்சர் 6, இதை ரெண்டையும் பெருக்கினா 18. ஸோ இந்த கான்செப்டே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பானுங்க, ரூட் போடுங்க, ரூட் போடுங்க, இங்கே 4, இங்கே 5, 4 5 20. அடுத்து பார்த்திங்கன்னா 41வது கேள்வி, இந்த 6ஐயும் 10ஐயும் பெருக்கினா 60, இந்த 10ஐயும் பெருக்கினா 50. ஸோ இதை ரெண்டையும் கூட்டினோம்னா 110 வரும். அதே மாதிரி இந்த 8ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா 120, 15ஐயும் 10ஐயும் பெருக்கினா 150. ஸோ ரெண்டையும் கூட்டினா 270. அதே மாதிரி 10ஐயும் 11ஐயும் பெருக்கினா 110, ப்ளஸ் அதே மாதிரி 10ஐயும் 12ஐயும் பெருக்கினா 120, கூட்டினா 230. ஸோ ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம், இருக்குது, ஆன்சர் 230. அடுத்து 42வது கேள்வி, 42 சுற்றி 4 நம்பர் இருக்குது, இந்த 4 நம்பரையும் கூட்டலாம், 5 3 8, 8 4 12, 12 2 14. இந்த 14 3 பெருக்கினா கிடைக்கிறது தான் 42, அதை தான் சென்டரில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி 2 8 10, 10 6 16, 16 4 20. ஸோ இந்த 20 3 பெருக்கினா 60, அதை தான் இந்த சென்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 9 7 16, 16 3 19, 19 8 27. ஸோ இந்த 27 3 பெருக்கணும்னா கிடைக்கிறது 81, ஆன்சர் 81. ஸோ இந்த மாதிரி சம்மு, அடுத்து 43வது கேள்வி, இந்த மாதிரி சம்மு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேலே இருக்கிற நம்பர் 4 9 பாருங்கள், எல்லாமே வர்க்கம் என்ன இருக்குது, இதுக்கு ரூட்டு போடுங்க, இதுக்கு ரூட்டு போடுங்க, இதோட ஆன்சர் 2, இதோட ஆன்சர் 3, இதை ரெண்டையும் பெருக்கினா கிடைக்கிறது தான் 6. அதே மாதிரி இதுக்கு ரூட்டு போடுங்க, இதுக்கு ரூட்டு போடுங்க, இதோட ஆன்சர் 3, இதோட ஆன்சர் 4, 3 4 12. அப்போ இதுக்கு ரூட்டு போடலாம், இதுக்கு ரூட்டு போடலாம், இதோட ஆன்சர் 4, இதோட ஆன்சர் 5, 4 5, ஆன்சர் இஸ் 20. ஸோ அடுத்து 44வது கேள்வி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இந்த ரெண்டு கூட ஒன்றை கூட்டிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கிற நம்ம அர்த்தம், 3 இருக்கிறதா அர்த்தம், இந்த 3ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 9 வரும். ஸோ அதை இங்கே போட்டிருக்காங்க, இது கூட ஒன்றை கூட்டிக்கோங்க, இப்போ இங்கே என்ன இருக்கிறதா இருக்கும், இருக்கிறதா அர்த்தம் 10. இந்த 10ஐயும் 3ஐயும் பெருக்கி இங்கே போட்டிருக்காங்க, 3 10 30. இப்போ இது கூட ஒன்றை கூட்டினா இங்கே 31 இருக்கிறதா அர்த்தம், இந்த 31ஐயும் 3ஐயும் பெருக்கி 93 போட்டிருக்காங்க. ஸோ இது கூட ஒன்றை கூட்டணும் அப்படின்னா 94 இருக்கிறதா, இப்போ 94ஐயும் 3ஐயும் பெருக்கி வர்றது தான் ஆன்சர், 1 4 12, மீதி 1 9 27, 282, ஆன்சர் 282. அடுத்து நான் பார்க்க போகிற கேள்வி வந்து 45வது கொஸ்டின். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் போட்டுக்கோங்க, 8 ஸ்கொயர் போட்டுக்கோங்க, 6 ஸ்கொயர் போட்டுக்கோங்க, 4 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் 36,
நாலு ஸ்கொயர் 16. இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது 20. இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது 70. ஸோ அடுத்த கொஷின் 45. இந்த மூலையில் இருக்கிற கேள்விகளாம் நம்பர்க்கெலாம் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கேயும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர். இது 4, இது 64, 8 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் 36, 4 ஸ்கொயர் 16. பாருங்கள், இந்த 4 64 கூட்டினோம்னா 68 கிடைக்கும். அதே மாதிரி 64 36 கூட்டினோம்னா 100 கிடைக்கும். அதே மாதிரி 16 36 கூட்டினோம்னா 52 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினோம்னா இங்கே தேவையான நம்பர் கிடைச்சிரும். அதாவது 4 16 கூட்டினோம்னா 20 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஆன்சர் 20. அடுத்து 46 கேள்வி. இங்கே 4 ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த 4 அடுத்த நம்பர், 4 அடுத்த நம்பரையும் பெருக்கினா கிடைக்கிறது 4 5 20. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 20 4 அடுத்து என்ன இருக்குது? 6. 6 பெருக்க கிடைக்கிறது 120. ஸோ இதே மாதிரி 5 ஆரம்பிச்சிருக்காங்க. 5 அதுக்கு அடுத்த நம்பரான 6 பெருக்கினா கிடைக்கிறது 30. அடுத்து இங்கே 30 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 30 இந்த 6 அடுத்த நம்பர் என்னது? 7 கிடைக்கிறது 210. கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே 6 ஆரம்பிச்சிருக்காங்க. 6 அதுக்கு அடுத்த நம்பர் 7 பெருக்கினா 42. ஸோ இங்கே என்ன நம்பர்? 42. இந்த 7 அடுத்த நம்பர் 8. ஸோ பெருக்கினா 2 8 16, மீதி 1, 4 8 32, 336. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 47 கேள்வி. 47 கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை சுற்றி 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரையும் டோட்டல் கண்டுபிடிக்கலாம். இது டோட்டல் போட்டு பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 26 கிடைக்கும். ஸோ அந்த 26 ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா இந்த நடுவில் இருக்கிற 13 கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் 4 கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 42 கிடைக்கும். ஸோ இந்த 42 ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது இந்த சென்டர் நம்பர் 21. ஸோ அதே மாதிரி இந்த 4 நம்பரையும் கூட்டலாம். இந்த 4 நம்பரையும் நீங்கள் கூட்டி பாருங்கள், 58 கிடைக்கும். அதை ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் நம்பர் 29. ஆன்சர் இஸ் 29. ஸோ அடுத்து 48 கேள்வி. 20 5 6 24 கொடுத்துருக்காங்க. 5 இதை எப்படி பிரிக்கலான்னா 4 x 5 அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இங்கே 6 இதை 6 x 4 பிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 2 3 இருக்குது. ஸோ 15 x 2, இங்கேயும் 3 x 15. ஸோ அதே மாதிரி இங்கே வந்தோம்னா 3 7 இருக்குது. 3 கூட எந்த நம்பர் பெருக்கணும்? 6 தான் பெருக்கணும். 6 3 18. ஸோ இப்போ இதே 6 தான் இங்கே இருக்கிற நம்பர் கூட பெருக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ 7 x 6, 6 7 42 தான் ஆன்சர். ஆன்சர் 42. நம்ம அடுத்த மாடல் பார்க்க போகிறது படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, படத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒரு வரிசையில் உள்ளன, விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா இ கொஷின் மார்க் ஐ இருக்குது. இ இருக்கிற இடத்துல நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாருங்கள் சைடில் இருக்குது. ஸோ இ இருக்கிற இடத்துல நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இயோட நம்பர் 5, கொஷின் நம்பர் அப்படியே இருக்கட்டும், ஐ 9. அதே மாதிரி ஜேவுக்கு பார்த்திங்கன்னா 10, எம்முக்கு 13. கீழே பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 10 13 கூட்டி 23வது எழுத்து தான் டபுள்யூன்னு போட்டிருக்காங்க. அப்போ மேலேயும் 5 9 கூட்டி கூட்டினா என்ன வரும்? 14 வருங்களா? ஸோ 14வது எழுத்து தான் இவங்க ஆன்சரில் போட்டிருப்பாங்க. 14வது எழுத்து என்ன அப்படின்னா என். ஸோ என் தான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா பிக்கு நம்பர் 2, டிக்கு நம்பர் 4, எஃப்க்கு நம்பர் 6. அதே மாதிரி சிக்கு நம்பர் 3, எஃப்க்கு நம்பர் 6, ஐக்கு நம்பர் 9. அதே மாதிரி டிக்கு 4 கொஸ்டின் மார்க் தெரியல. ஸோ எல் 12. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 4 கூட்டி 6 சப்ஸ்டிட்யூட் போட்டிருக்காங்க. 3 6 கூட்டி 9 போட்டிருக்காங்க, 9வது எழுத்து போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 4 எந்த நம்பரையும் கூட்டினா 12 போட முடியும் அப்படின்னா 8 கூட்டினா தான் 12 போட முடியும். அப்போ 8வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச். ஸோ ஆன்சர் ஹெச். அடுத்து 3வது கேள்வி பார்த்திங்கன்னா எஃப்க்கு நம்பர் 6,
இக்கு நம்பர் 5, ஜேவுக்கு நம்பர் 10. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜியும் ஜியும் ஆறையும் பத்தையும் கூட்டி 16 போட்டிருக்காங்க. அப்போ 5 எந்த நம்பரையும் கூட்டி 22 போட்டிருக்கணும் அப்படின்னா 17 கூட கூட்டினாதான் இங்கே 22 வரும். அப்போ 17வது எழுத்து தான் நமக்கு ஆன்சர். 17வது எழுத்து என்ன வருது பாருங்க, கியூ. அப்போ ஆன்சர் கியூ. அடுத்து 4வது க்வெஸ்சன் பாருங்கள், இஜெட்டுக்கு நம்பர் 26, எக்ஸுக்கு நம்பர் 24, விக்கு நம்பர் 22, டீக்கு நம்பர் 20. அதே மாதிரி இசட்டுக்கு நம்பர் 26, இங்கே க்வெஸ்சன் மார்க் என்னன்னு தெரில இருக்கட்டும். டி 20, அப்புறம் கியூ 17. இங்கே மேலே பாருங்கள், 26லேருந்து -2 பண்ணால் 24, 24லேருந்து -2 பண்ணால் 22, 22லேருந்து -2 பண்ணால் 20. அதே மாதிரி இங்கே இப்படி ரிவர்ஸில் போனால் அடுத்த நம்பரே இல்லாமல் டேஷாக இருக்குது, அதனால் இப்படி போகலாம். இப்போ 17லேருந்து +3 பண்ணியிருப்பாங்க, என்ன நம்பர் வந்திருக்கும், 20 வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி 3 பண்ணனா என்ன வரும்னா 23. ஸோ நெக்ஸ்ட்டும் +3 பண்ணால் 26 வருதுங்களா, ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 23வது எழுத்து தான் இங்கே வரணும். 23வது எழுத்து என்னங்கிறது அப்படின்னா டபிள்யூ. அடுத்து 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜிக்கு நம்பர் 7, இக்கு நம்பர் 5, பிக்கு நம்பர் 2, ஓவுக்கு நம்பர் 15, ஜிக்கு நம்பர் 7, ஹெச்க்கு நம்பர் 8. அதே மாதிரி 6க்கு 18, ஹெச்க்கு 8. இங்கே என்னன்னு தெரில, இங்கே என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7லேருந்து 5 கழித்து 2 அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 15லேருந்து 7 கழித்து ஆன்சர் 8 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி 18லேருந்து 8 கழித்து 10 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 10வது எழுத்து தான் நமக்கு ஆன்சர். 10 பார்த்திங்கன்னா எத்தனாவது எழுத்து 10 அப்படின்னா ஜே. ஸோ ஆன்சர் ஜே. அடுத்து 6வது கேள்வி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள், இங்கே 3, இங்கே 9, ரெண்டையும் பெருக்குனா இங்கே 27 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் 7, தேர்ட் நம்பர் 3, இதை ரெண்டையும் பெருக்கி நமக்கு 21 போட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் இந்த மொதல் நம்பர் 4, மூணாவது நம்பர் 7 பெருக்கி 47 28 நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ 28 ஆரம்பிக்கிற ஒரே ஆன்சர் செகண்ட் 1 தான். நம்ம இதையே டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம சப்போஸ் வேறு க்வெஸ்சனில் மாற்றி கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷ் எழுத்தை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிடிஇ எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐ, ஜேவை விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க, எல்லை விட்டுட்டு எம் எழுதியிருக்காங்க. அதாவது இங்கே எந்த எழுத்துமே கேப்பே இல்லை, இங்கே ஒரு கேப் விட்டுருக்காங்க. அப்படின்னா இங்கே ரெண்டு எழுத்து விட்டுருக்கணும். டிக்கு அப்புறம் இஐயும் எஃப்ஐயும் விட்டுட்டு ஜியில் ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் ஹெச்ஐயும் ஐயையும் விட்டுட்டு ஜேவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஜி தான் வந்திருக்கணும். அப்போ 28 ஜி தான் ஆன்சர். எல்லாரும் கேள்வி பாருங்கள், எம்முக்கான நம்பர் 13, பிக்கான நம்பர் 16. ஸோ இப்போ 13லேருந்து 16 கழித்தோம்னா 3 வரும். அது அந்த 3லேருந்து 1 கழித்து 2 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜேவுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 10, ஓவுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 15. ஸோ 10லேருந்து 5 போயிடுச்சு, அதாவது 15லேருந்து 10 போயிடுச்சுன்னா 5, அந்த 5ல் 1 கழித்து 4 போட்டிருக்காங்க. அப்போ ஹெச்க்கான நம்பர் என்ன அப்படின்னா 8, க்யூக்கான நம்பர் என்ன அப்படின்னா 17. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 17லேருந்து 8 கழிக்கணும். 8 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 9. ஆனால் இது அங்கே இருக்காது, இதுலேருந்து 1 கழித்து வர நம்பர் 8 தான் அங்கே இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் 8. 8வது கேள்வி பார்த்திங்கன்னா, பிக்கு நம்பர் 2, டிக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 4, எஃப்க்கு நம்பர் 6. இது க்வெஸ்சன் மார்க் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எல்லாத்தையும் இங்கே 2 பெருக்கி எழுதியிருக்காங்க. ஸோ 2 பெருக்குன்னா 4 வரும், 4 பெருக்குன்னா 8 வரும், 6 பெருக்குன்னா 12 வரும். அப்போ இங்கே 16 இருக்குன்னா எந்த நம்பரை 2 பெருக்கியிருக்காங்க அப்படின்னா 8 நம்பரை 2 பெருக்கிருக்காங்க. அப்போ 8 தான் வரணும், 8க்கான எழுத்து ஹெச். அடுத்து 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 2 இங்கிலீஷ் எழுத்து தான் இருக்குது, நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இக்கு 5, சிக்கு 3. இப்போ பாருங்கள், 15லேருந்து 10 போனால் மைனஸ் பண்ணுங்கள், ஆன்சர் 5வது எழுத்து. 6லேருந்து 3 போனால் ஆன்சர் 3, 3வது எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ 21லேருந்து 13 போயிட்டா என்ன நம்பர் வருமோ அத்தனாவது எழுத்து தான் நமக்கு ஆன்சர். ஸோ 21லேருந்து 13 போனால் நமக்கு 8 வரும். 8வது எழுத்து என்ன அப்படின்னா ஹெச். ஸோ ஹெச் தான் ஆன்சர். இப்போ 10வது கேள்வி பாருங்கள்,
இதுக்கு வந்து நாம் ரைட் சைடு இருக்கிற நம்பர் எடுத்துக்கலாம், அதாவது ரிவர்ஸில் நம்பர் போட்டுக்கலாம். டபிள்யூக்கு நம்பர் என்ன வரும் அப்படின்னா 4 வரும், க்யூக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 10 வரும், கேவுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 16 வரும். ஸோ இதுக்கு என்னன்னு தெரியாது. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பரை ரெண்டால் பெருக்கி போட்டிருக்காங்க. பாருங்கள், 2 × 8 2 × 10 = 20, அடுத்தது 16 × 2 = 32. அப்போ இங்கே 44 இருக்குன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கும், 22வது நம்பர் இருக்கும். இப்போ 22வது நம்பர், அதாவது ரிவர்ஸில் 22வது நம்பர் வந்து இ, ஆன்சர் இ. அடுத்து 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இங்கே 5 இருக்குது, இங்கே 125 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் பெருக்கி நடுவில் போட்டிருக்காங்க. 5 = 25 = 125. அதே மாதிரி 4 × 16 = 64. அப்போ 6 × 36 = 216 தான் ஆன்சர் வரும். நமக்கு 216 ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போ இங்கிலீஷ் எழுத்து என்னான்னு கண்டுபிடிக்கணும். பிக்கு அப்புறம் சி வரணும், வரலை. சிக்கு அப்புறம் டி வரணும், வந்திருக்கு. இங்கே போட்டிருக்காங்க, ஒரு நம்பர் விட்டு எழுதியிருக்காங்க. அப்போ டிக்கு அப்புறம் இயை விட்டுட்டு எஃப் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், அப்படி தான், ஒரு நம்பர் விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து ஜேக்கு அப்புறம் கே வரணும், வரலை. அடுத்ததே எல் போட்டுட்டாங்க. எம் வரணும், வரலை. அப்போ ஒவ்வொரு எழுத்து விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அப்போ என்னுக்கு அப்புறம் ஓ வரணும், அது போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ பியை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த எழுத்தை விட்டுருப்பாங்க அப்படின்னா கியூ விட்டு ஆர் எழுதியிருக்காங்க, கரெக்டு. ஸோ அப்போ 216 பி தான் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். 4 இங்கிலீஷ் எழுத்து தான் இருக்குது, அதுக்கு நம்ம நம்பர் அப்ளை பண்ணலாம். டீக்கு நம்பர் வந்து 20, பிக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 16, எல்லுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லுக்கு நம்பர் 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பரே தான் இருக்குது. அப்போ இங்கே 8 இருக்குன்னா இங்கே 8வது எழுத்து தான் இருக்கும், ஆன்சர் ஹெச். அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். ஹெச்சோட நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்சுக்கு நம்பர் வந்து 8. அடுத்து 6க்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 18. அடுத்து வந்து இதுக்கு தெரியாது, எண்ணுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 14. ஸோ இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 7யும் 9யும் கூட்டியிருக்காங்க. கூட்டினா என்ன வரும், 16. அதை ரெண்டால் வகுத்தா இந்த சென்டரில் இருக்கிற நம்பர். அதே மாதிரி 17யும் 19யும் கூட்டினா 36. ஸோ இதை ரெண்டால் வகுத்தா சென்டரில் இருக்கிற 18. அப்போ 9யும் 10யும் கூட்டினா 20 வரும், அதை ரெண்டால் வகுத்தா 10 வரும். அந்த 10வது எழுத்து தான் இங்கே இருக்கணும். 10வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே, ஆன்சர் ஜே. இந்த 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏபிசி அதாவது ஏபிசி லெட்டரில் வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, அதே மாதிரி இந்த நம்பர் கொடுத்துருக்கிறதுலையும் ஒரு ஆர்டர் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த 2க்கும் 4க்கும் இடையில 2 இருக்குது, 4க்கும் 6க்கும் இடையில 2 இருக்குது. அப்போ இந்த 3க்கும் 7க்கும் இடையில் டோட்டலாக எவ்வளோ கேப் இருக்குன்னா 4ங்கிறது இருக்குது. ஸோ அது இங்கே ரெண்டு பக்கமும் பிரியணும் அப்படின்னா ரெண்டால் வாங்க. ஸோ இந்த பக்கம் 2 கேப் இருக்கும், இந்த பக்கம் 2 கேப் இருக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா, 3யும் 2யும் கூட்டி 5 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். ஸோ இந்த 5ல் முடிகிறது இந்த டி 5 மட்டும்தான். இப்படியே ஆன்சரை நாம் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து பிக்கு நம்பர் வந்து 2, சிக்கு 3, அதே மாதிரி ஹெச்சுக்கு 8, ஐக்கு 9, ஐக்கு 9, ஜேவுக்கு வந்து 10. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2யும் 3யும் கூட்டி 5னு கீழே போட்டிருக்காங்க, 8யும் 9யும் கூட்டி 17னு போட்டிருக்காங்க, 9யும் 19யும் கூட்டி 19னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 13னு போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த நம்பரை கூட்டினாங்கன்னு நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட்டின நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. அப்போ 6யும் 7யும் கூட்டினா மட்டும்தான் 13 அடுத்தடுத்த நம்பரோட டோட்டலாக அமையும். அதனால் 6வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃப், 7வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜி. அப்போ ஆன்சர் எஃப்ஜி. அடுத்து 17வது கேள்வி பாருங்கள். எம் வந்து 13, டி 4, கியூ 17, ஜே வந்து 10, பி 16, ஹெச் 8. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணால் இந்தான்ருக்கிற நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. 13லேருந்து 4 கழிச்சா 9, 17லேருந்து 10 கழிச்சா 7, 16லேருந்து 8 கழிச்சா 8 தான் கிடைக்கும். இப்போ 8வது எழுத்து தேவையில்லை, நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 8. ஸோ அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். இஜெட்டுக்கான நம்பர் வந்து 26, ஏவுக்கான நம்பர் 1, ஒய்க்கு வந்து 25, பிக்கான நம்பர் 2, எக்ஸுக்கு 24, சிக்கு 3, அதே டபிள்யூக்கு உங்களுக்கு 23, டிக்கு 4, விக்கு 22, இக்கு நம்பர் வந்து 5. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், இதை ரெண்டையும் கூட்டினா கிடைக்குது.
ஆனால் அடுத்து 23ங்கிறது இதை கழிச்சா கிடைக்கும். அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்டியிருப்பாங்க, குறிவு மாற்றி மாற்றி செஞ்சுருக்காங்க. ஸோ 24 மூணையும் கூட்டினா 27 கிடைக்குது. ஓகே, இதை மைனஸ் பண்ணியிருக்கணும். 23லேருந்து 4 கழிச்சா 19. ஓகே, அப்போ இதை என்ன பண்ணியிருக்கணும், ப்ளஸ் தான் பண்ணியிருக்கணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 22 அஞ்சையும் கூட்டினா 27. 27ங்கிற நம்பர் கிடையாது, அதாவது எழுத்து கிடையாது, பட் நம்பர் ஓகே 27 தான். அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 ஆன்சர். சிக்கு நம்பர் 3, டிக்கு நம்பர் 4, அதே மாதிரி ஹச்சுக்கு நம்பர் 8, ஐக்கு நம்பர் 9, அதே மாதிரி ஜிக்கு வந்து நம்பர் 7, கேவுக்கு நம்பர் 11. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 8ஐயும் 9ஐயும் கூட்டினா 17, 7ஐயும் 11ஐயும் கூட்டினா 18. இப்போ 7வது எழுத்து என்ன அப்படின்னா ஜி, அதே மாதிரி 17வது எழுத்து என்ன அப்படின்னா கியூ. அப்போ 18வது எழுத்து தான் இங்கே வரணும். 18வது எழுத்து ஆர். ஆன்சர் ஆர். 20வது கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 இங்கிலீஷ் எழுத்து தான் இருக்குது. இந்த பியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2. அடுத்து எம்மோட நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 13. அடுத்து இங்கே ஹெச்சோட எழுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு 8. இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 5, 7 13 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இதுக்கும் டோட்டல் 27 தான் வரும், இதுக்கும் டோட்டல் 27 தான் வரும், இதுக்கும் டோட்டல் 27 தான் வரும். அப்போ இங்கே நம்ம 27 தான் வரணும். அப்போ என்ன நம்பர் போட்டால் 27 வரும் அப்படின்னு பாருங்கள். 13 4 கூட்டினா 17, 17 9 கூட்டினா பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் வந்துடும். இதுலேயே 26 வந்துடும். அப்போ இங்கே வந்து 1 தான் இருக்கணும். 1ங்கிறது என்னது, ஆன்சர் ஏ. 21வது கேள்வி பாருங்கள். சீக்கு நம்பர் 3, அடுத்து ஈக்கு நம்பர் 5, ஹெச்சுக்கு நம்பர் 8. ஹெச்சு தான் இருக்குது, ஸோ 8 போட்டுக்கோங்க. கேவுக்கு நம்பர் 11, ஓவுக்கு நம்பர் 15, அதே மாதிரி ஓவுக்கு 15 தான், எஸ்ஸுக்கு வந்து 19. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 3லேருந்து 5 வந்திருக்காங்க, அப்படின்னா +2 பண்ணியிருக்காங்க. இங்கே +3 பண்ணியிருக்காங்க. எகைன் இங்கே +3லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி 8லேருந்து 8லேயே ஆரம்பித்தாங்களோ அது மாதிரி +3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே +4 பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்காங்களான்னா ஓகே, 11 +4 பண்ணால் 15 வருது. ஓகே, அப்போ இங்கே +4லேயே தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பாருங்கள், 15 + 4 = 19. ஓகே, அப்போ இங்கே என்ன வந்திருக்குங்க, +5 அப்படின்னா ஆன்சர் 24. 24வது எழுத்து என்னவோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் எக்ஸ். அடுத்து மகளே, 23வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் நம்ம நம்பர் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தலைகளை, அதாவது நம்மளுடைய ரைட் சைடில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். ஓவுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 12, எண்ணுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 13. ஸோ அடுத்து டீக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 7. அடுத்து ஆறுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 9. எக்ஸுக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம், 3. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்குது அப்படின்னா 12 - 13 ஆட் பண்ணால் 25, அதுக்கு ரூட் போட்டால் இந்த 3வது கட்டத்தில் இருக்கிற நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16, அதுக்கு ரூட் போட்டோம்னா 4 கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா, இந்த நம்பரையும் இங்கே இருக்கிற எக்ஸுங்கிற நம்பரையும் கூட்டி ரூட் போட்டோம்னா இந்த 3 கிடைக்கணும். அதாவது 3 + x = ரூட் போட்டோம்னா ஆன்சர் வந்து 3 கிடைக்கணும். இப்போ இந்த ரூட் அந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ஆகும், அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அதாவது இந்த பக்கம் இருக்கிற ரூட் அந்த பக்கம் போனால் ஸ்கொயராக மாறும், அதாவது 9 அப்படின்னு மாறிடும். 3² = 9 தானே. ஸோ எக்ஸை மட்டும் நமக்கு வேணும்னா 9 - 3, இந்த பக்கம் கூட்டிகிட்டு இருக்கிற 3 அந்த மூணாக கழிக்கும். இப்போ x = 6, அதாவது 6வது எழுத்து. தவறி நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்துடக்கூடாது. நாம் இப்போ எல்லாமே ரைட் சைடில் இருக்கிற நம்பர் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அதனால் ரைட் சைடு வந்து யூ தான் ஆன்சர் 6வது எழுத்து. ஸோ யூ தான் ஆன்சர் ரைட். ஸோ 24வது கேள்வி பாருங்கள். பிக்கு நம்பர் 2, ஜிக்கு நம்பர் 7, எல்லுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 12, அடுத்து ஈக்கு நம்பர் 5, ஜேவுக்கு நம்பர் 10, ஓவுக்கு நம்பர் 15, அடுத்து ஐக்கு நம்பர் 9, எண்ணுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 14. ஸோ அடுத்து என்னென்னு தெரில. இங்கே எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 - 5 = 7 எழுதியிருக்கிறான், 7 - 5 = 12 எழுதியிருக்கான், அதே மாதிரி 5 - 5 = 10 எழுதியிருக்கான், 10 - 5 = 15 எழுதியிருக்கான். அப்போ இது கூடயே 5 - 14 எழுதியிருக்கணும் எழுதியிருக்கான். இது கூடயே 5 இங்கே என்னென்னு எழுதணும், 19 எழுதணும். அதாவது 19வது எழுத்து தான் ஆன்சராக இருக்கணும். 19வது எழுத்து வந்து எஸ். அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். பிக்கு நம்பர் வந்து 16, ஜேவுக்கு நம்பர் வந்து 10, எஃப்க்கு நம்பர் வந்து 6, அதே மாதிரி டீக்கு 20, ஹெச்சுக்கு 8, எல்லுக்கு 12, விக்கு
22 6க்கு 18 ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 16லேருந்து 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் 6 கிடைக்குது. அதே மாதிரி 20லேருந்து 8 மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் 12 கிடைக்குது. அப்போ 22லேருந்து 18 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். இப்போ 4வது எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ அதுதான் ஆன்சர். சரி மக்களே, நம்ம இந்த மாடலில் இருக்கிற என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற சம்மெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி சம்முகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், கஷ்டப்படாதீங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம மனத்திறன் கேள்விகளில் நிறைய ப்ராக்டிஸ் ஆக முடியும். இப்படியெல்லாம் இதை யோசிக்கலாமா அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம மனசுக்குள்ளே உதிக்கணும் அப்படின்னா நிறைய மாடலில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லோரும் வாழ்க்கையில் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.